ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, வலம்புரி சங்கின் மகத்துவம் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதாவது இந்த சங்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே அது ஒரு புனிதத்தன்மையுடன் கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். இந்த சங்க நாதம் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு உசத்தியான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் எப்படி நினைக்கிறோம்னா, ஒரு சங்கோலி கேட்டால் அதனை அபசகுணமாக கருதி கொண்டிருக்கிறோம். இது முதல்ல தப்பு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வருதுன்னா அதை போய் என்ன சொல்கிறோம்னா, சங்கு ஊதிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறோம். இது ரொம்ப தவறான ஒரு கருத்து, அதை முதலிலே நாம் மனதிலே நிலை நிறுத்த வேண்டும். சங்கு என்பது மிகவும் புனிதமான ஒன்று. அதிலும் வலம்புரி சங்கு அப்படிங்கிறது வந்து கிடைத்தற்கரிய ஒரு பொருள். இந்த பொருள் நம் வீட்டில் இருந்தாலே செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. நம்முடைய சாஸ்திரம் மட்டுமல்ல, சிலப்பதிகாரம்னு நம்முடைய சங்க இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஐம்பெரும் காப்பியங்களுள் முதன்மையான சிலப்பதிகாரத்திலேயே இதற்கான பிரமாணம் என்பது இருக்கிறது. பல இடங்களிலே சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம்னா நிறைய இடங்களிலே இந்த வலம்புரி சங்கு முத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஆக இந்த வலம்புரி சங்கு இருக்கிற இடத்திலே செல்வங்கள் பெருகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. நம்முடைய புராணம் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா, இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து பார்க்கடலை கடையும் பொழுது அந்த பார்க்கடலிலிருந்து தோன்றிய அந்த 16 பொருட்களிலே மங்களகரமான பொருட்களிலே இந்த வலம்புரி சங்கும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது. அதுலேருந்தானே மகாலட்சுமியும் வந்தா, காமதேனு வந்தது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆக இந்த சங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தவுடனே பெருமாள் அதனை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார். ஆக இந்த சங்கு என்பது மிகவும் ஒரு மங்களகரமான பொருள். இது வந்து அந்த நாள்லாம் பார்த்தோம்னா வீட்டு வாசல்லையே அதை பதிச்சு வச்சுருப்பா. கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பாதி உள்ளே இருக்கும் பாதி வெளியில் இருக்கும், அந்த வாயிற்படியிலேயே பதித்து வைத்திருப்பார்கள். அந்த வாயிற்படியை தாண்டி தான் எல்லாருமே வீட்டுக்குள்ளே வருவார். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு காற்றானது வீட்டிற்குள்ளே வரும்பொழுது அந்த சங்கிற்குள்ளே நுழைந்து அந்த காற்றானது உள்ளே வரும்பொழுது அது புனிதத்தன்மையை பெற்றுவிடுகிறது. ஏதாவது பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரிலாம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் கூட அது அதுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்பொழுது அது ஒரு கிருமி நாசினியாகவே செயல்படுகிறதுன்னு சொல்கிறார். எப்படி மஞ்சத்தூள் சாணம்லாம் நம்ம கலந்து வாசலில் தெளிக்கிறோமோ அதே மாதிரி இந்த சங்கையும் வாசலிலே பதித்து வைத்த பழக்கமும் உண்டு. இப்போல்லாம் பார்த்தோம்னா இந்த சங்குங்கிற விஷயத்தை வாசலில் கட்டி கூட தொங்க விட்டுருப்பா. இது எதுக்காகன்னு சொன்னால், அந்த சங்கிலிருந்து இந்த வாயுவானது உள்ளே புகுந்து வீட்டிற்குள்ளே வரும்பொழுது அது சுத்தமான வாயுவை வீட்டிற்குள்ளே அனுப்புகிறது அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலலாம் பார்த்தோம்னா இந்த பால் சங்குன்னே சொல்லுவா, வெண்மை சங்குன்னு சொல்லுவா. இந்த வலம்புரி சங்கிலே அந்த பால் சங்கு எதுங்கிறத பார்த்து அதில் தான் குழந்தைக்கு வந்து ஊட்டி பால் ஊட்டுவா, பால் ஊட்டும் சங்கு அப்படின்னே சொல்லுவாது. ஆனால் இன்றைக்கி வந்து அதை வந்து நம்ம ஒரு வெள்ளிக்கெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம், சங்கு ஷேப்லேயே செஞ்சு வச்சு குழந்தைக்கு ஊட்டுறோம். ஆனால் அந்த நாளிலே இது ரொம்ப ஒரு புனிதத்தன்மையுடன் கூடியது, கிருமி நாசினியாகவும் செயல்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வலம்புரி சங்கிலே பால் ஊட்டுகின்ற பழக்கமும் நம்மவர்களிடத்திலே இருந்து வந்தது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஆக வலம்புரி சங்கு என்பது மிகவும் ஒரு மங்களகரமான பொருள். இதற்கு தனியாக மந்திரமே உண்டு வேதத்திலே. சங்கினை பூஜையிலே வைத்து அதற்கு என்ன ஒரு காயத்ரி சொல்கிறான்னு பார்த்தோம்னா, பாஞ்சஜன்யாய வித்மகேம் பவமானாய தீமகி தன்ன சங்க பிரச்சோதயாத் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வருவார்கள். பவமானம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து மிகவும் சுத்தத்தை குறிக்கும். மிகவும் சுத்தமான ஒரு விஷயத்தை அந்த சங்கானது ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறது. ஆக இந்த வலம்புரி சங்கானது வீட்டிலே இருந்தால், அதுவும் தினசரி நம்ம அதுக்கு பூஜித்து வந்தோமையானால், வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது இருக்காது. மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக இருக்கும். இது போக அது ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்பட்டு அந்த சங்கின் மூலமாக வீட்டிலே ஆரோக்கியம் என்பது என்றென்றும் நீடித்திருக்கும். இந்த சங்கு அப்படிங்கிற விஷயத்தை அப்படி உரசி இந்த மருந்தோட கலந்துலாம் கூட கொடுப்பா. இதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சங்கினை லேசாக அப்படியே உரசி அதோட சேர்த்து இந்த மருந்தினை கலந்தும் கொடுப்பார்கள். ஆக இது ஒரு மெடிசினாகவும் மருந்து பொருளாகவும் இந்த சங்கானது நமக்கு பயன் தருகிறது. இதுக்கு தான் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவா தெரியுமா,
கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவார். அவ்வளவு ஒரு உயர்ந்த பண்பினை கொண்டதுதான் இந்த வலம்புரி சங்கு. ஆயிரத்தில் ஒன்று தான் கிடைக்கும்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு பொருள். இந்த பொருளினை நாம் பூஜை அறையிலே வைத்து வழிபடும் பொழுது நமக்கு நிச்சயமாக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சங்கை நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன், அதை பார்க்கும்பொழுது வெண்மை நிறத்திலே இருக்கும், அதுவும் அந்த கரும் புள்ளிகள்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதை காதில் வச்சு கேட்கும் பொழுது அதில் ஒரு சத்தம் அப்படிங்கிறது கேட்கும். அதில் அந்த ஓம்காரம் அப்படிங்கிற அந்த நாதத்தினை நீங்கள் காதிலே நன்றாகவே கேட்க முடியும். அந்த ஓம்கார ஒலி ஓம் ஓம் ஓம்னு சொல்லி அதற்குள்ளே அது ஒலித்து கொண்டே இருக்கும். அத்தனை அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வலம்புரி சங்கானது நம்முடைய இல்லத்திலே அதுவும் பூஜை அறையிலே இருந்து வந்தால் நம் வீட்டிலே என்றென்றும் ஆரோக்கியமும் வளமும் மன சந்தோஷமும் நிறைந்திருக்கும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.